பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கம்போடியா நாட்டு உள்ள வந்து அலோவ் பண்ணலை. கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்துட்டாங்க. செம க்ளவுடு, மொத்த லாஸு, ஓரமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, ஒன்றுத்தோட இன்ஜின் இல்லை, எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சுட்டாங்க. குடும்பங்க என்ன கொடுமையோ. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் ஃபன் டிராவலரில் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஏசியா வந்து ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து மூணு கண்ட்ரி முடிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மலேசியா முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வியட்நாமில் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வெறுத்தனமாக வந்து நேற்று நம்ம வந்து அந்த இங்கே ஒரு டனல் இருக்குது, மிலிட்ரி டனல், அதை போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம கம்போடியா போகிறோம் ஃப்ளைட்லேயே. பிகாஸ் ஏன்னா நான் ஆக்சுவலாக வந்து பஸ்ஸில் தான் போகலான்னு இருந்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரோன் வந்து ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இங்கேருந்து நம்ம வந்து கம்போடியா வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். நேற்று அவசரமாக புக் பண்ணேன், என்னென்ன ரூல்ஸ் எதுவுமே தெரில, நான் மட்டும் வந்து புக் பண்ணிட்டேன். சரி பார்க்கலாம் வந்து நம்ம இப்போ கம்போடியா வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஏர்போர்ட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வியட்நாம் ஏர்போர்ட்டு. இதோட பேர் கீழே போடுறேன் பாருங்க, எதுவுமே இங்கே வாயில் நோயாது. ஏதோ வந்து நம்ம வந்து டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரில. பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கம்போடியா நாட்டு உள்ள வந்து அலோவ் பண்ணலை. அதாவது கம்போடியாவுக்கு வந்து ஏர்லைன்ஸே வந்து என்னை ஏற்றலை. கேட்டால் வந்து மூணு டோஸ் போட்டிருக்கணும் அப்படின்றாங்க. நான் வந்து ரெண்டு டோஸ் போட்டிருக்கேன், சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு டோஸ் போடுற அப்படின்றாங்க. நீங்கள் அதாவது ஆனரல் விசான்றதுனால நான் இதை எதிர்பார்க்கல. சரி, நான் ஏன்னா இத்தனை மூணு கண்ட்ரி வந்திருக்கேன், நான் வந்து ஒன்றுமே வந்து சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு வந்து சொல்லுவோம், எனக்கு ரொம்ப வந்து என்ன பண்ண ஒன்றும் புரியல. காசு வந்து இப்போ கம்போடியா டிக்கெட் அது போயிடுச்சு, எமர்ஜென்சியாக போட்டேன். ஏன்னா வந்து நம்ம பஸ்ஸில் போகிற பிளானதுனால வந்து நான் திடீர்னு வந்து இப்போ நான் ஃப்ளைட்டு போட்டதுனால பார்த்தீங்கன்னா வந்து 14,000 ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வந்து வேறு எந்த கண்ட்ரிக்கு போக முடியாது. ஏன்னா வந்து நான் இந்த வியட்நாம்லேருந்து இப்போ நான் வெளியே வந்துட்டேன், வீசா முடிச்சு இதை ரிஜெக்ட் பண்ண, அதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க வீசாவை. இப்போ வந்து நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்காக வந்து நான் உள்ளே வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்து வேணால் போட்டு போங்க, போட்டுட்டு அப்புறமா வாங்க போயிட்டு டோஸ் போட்டுட்டு அப்படின்றாங்க. நான் வந்து இல்லை, நான் லாவோஸ் போகிறேன் அப்படின்னா லாவோஸ்க்கு வந்து இப்போ கிடையாது ஃப்ளைட்டு, நீங்கள் வந்து ரெண்டு நாள் உள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. நான் என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, வெளியே போக முடியாது, வேணால் வீசா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, வேறு கண்ட்ரி போயிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த கண்ட்ரி கூட, அது வீசா மறுபடியும் அப்ளை பண்ணும். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீசா வந்து அப்ளை பண்ணணும், இ விசா, ஆனல் விசா கிடையாது வியட்நாமுக்கு. இப்போ அதே பார்த்தீங்கன்னா வந்து கம்போடியா வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன தெரியாமல் நான் வந்து ஃப்ளைட்டு வந்து இந்தியாவுக்கு போட்டால் இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் காட்டுது, அதுவும் டெல்லி வரைக்கும் தான் போகுது. நான் கொல்கட்டா போய் டெல்லி வரைக்கும் போகுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் டெல்லி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர நான் தனியாக ஃப்ளைட் போடணுமா இல்லை வந்து ட்ரெயின் பிடிக்குமா தெரியல. நம்ம பட்ஜெட்டில் வந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா செலவு எக்கச்சக்கமாக ஏற்றிட்டே போகுது, எனக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே வந்து இந்த இதிலே கிடக்கிற வெயிட்டிங் ஹாலில் இருக்கேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்டேட் பண்ணுறேன், என்ன உண்மையாக டென்ஷனாக இருக்குது. அது மக்களே, ஒரு வழியாக வந்து டிக்கெட் போட்டாச்சு இந்தியாவுக்கு, ஏன்னா வழி இல்லை. ஏன்னா நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ஒன்று சொந்த நாட்டுக்கு போனோம், இல்லைன்னா யாராவது வீசா இல்லாத அந்த ஆனரல் வீசா இருக்க கண்ட்ரியாக தான் போக முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சரி நம்ம வந்து இப்போ இந்தியாவுக்கு போயிடலாம், ஏன்னா நேரம் சரியில்லை. நம்ம போயிட்டு இந்தியா போயிட்டு காசு இப்போ ஏன்னா 28,000 ரூபாய் இந்த டிக்கெட்டுக்கே நான் போட்டுட்டேன், புக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி, நான் காலை 8 மணி ஃப்ளைட்டு அது நான் வந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு, அது வந்து ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு 4 மணிக்கு வந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு, கொல்கட்டா போயிட்டு கொல்கட்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, டெல்லியிலேருந்து நான் மறுபடியும் வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து நான் சென்னைக்கு போகணும். 28,000 ப்ளஸ் அது ஒரு 7,000 ரூபாய் வருது. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன வந்து விஷயத்தை நம்ம வந்து கவனிக்காமல் இருந்ததுனால வந்து இது இவ்வளோ பெரிய இஷ்யூ வரும்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இனிமேல் வர்றதா இருந்தால் நீங்கள் வந்து எதுக்கும் வந்து ஒரு டோஸு போடணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இ விசான்றதுனால, ஆனர் விசான்றதுனால வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் வந்து நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ பாலிலாம் போனேன், மலேசியாலாம் போனால் அங்கெல்லாம் கேட்கவே இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்போடியா நாட்டில் மட்டும் கேட்குறாங்க. நான் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம வியட்நாம்லேருந்து கம்போடியா இல்லாமல் வியட்நாம் வந்து இந்தியான்னு போக வேண்டியதாக போச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்டு வரையில் வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் தூங்கிட்டு நான் வந்து நம்ம இப்போ சென்னைக்கு போகிற விலாக் பண்ண வேண்டியதான் வழியில். சாரி மக்களே, கம்போடியா ஆனால் இப்போ நான் போயிட்டு உடனே வந்து இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் வருவேன். ஏன்னா எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வந்து மறுபடியும் நான் பாலியிலேருந்து போட்டிருக்கேன் சென்னைக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சென்னைக்கு வெறித்தனமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வருவோம் வந்து கம்போடியா வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கம்போடியா வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாவோஸு நிறைய கண்ட்ரி நம்ம வந்து போகிற பிளான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஃப்ளைட் உள்ள. Thank you.
கல்கட்டா வந்தாச்சுங்க. பா, இந்தியாவுள்ளே இறங்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து வந்து இந்தியாவில் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் கழித்து கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்துட்டாங்க. செம்ம க்ளவுடு, ஊரே ஒன்றுமே தெரில. இப்போ தான் வந்து இறங்கணும்னு தான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஊக்கமே இல்லைங்க ராத்திரிலாம். இவர் எப்படி இருக்குது கிளைமேட்டு? வந்தாச்சு, கொல்கட்டா வந்தாச்சுங்க. கொல்கட்டா ஏர்போர்ட்டு சுபாஷ் சந்திரா ஏர்போர்ட், சுபாஷ் சந்திரபோஸ் ஏர்போர்ட் பேர். மறுபடியும் கிளம்பியாச்சு. கொல்கட்டாவிலிருந்து நம்ம இப்போ வந்து டெல்லிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு நாள் இன்றைக்கி எப்படியோ வந்து நம்ம மூணு ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் நாலாவது ஃப்ளைட்டு நாளைக்கு. சேஃப் லேண்ட் ஆயாச்சு டெல்லி ஏர்போர்ட்டு. வா, ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஒரு வழியாக டெல்லி ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் வந்து பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் மீதி கிணறு. இன்றைக்கி நான் போயிட்டு டெல்லியில் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலைல வந்து மறுபடியும் வந்து காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட்டு சென்னைக்கு கட் பண்ணுறேன். காலைல உங்களை டக்குன்னு 7 மணிக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஹலோ மக்களே, குட் மார்னிங். மறுநாள் நம்ம இப்போ சென்னைக்கு போகிற, டெல்லியில் இருக்கோம். நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து வியட்நாம்லேருந்து டெல்லிக்கு வந்தது. குடும்ப மக்களே, நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். என்னால் வந்து சரியாக விலாக் கூட பண்ண முடியல. ஏன்னா வந்து பெரிய நம்ம பிளான் பண்ணி மக்களுக்கு வீடியோலாம் காட்டணும், நல்ல நிறைய லொக்கேஷன் காட்டணும் அப்படின்னு தான் வந்து நம்ம இதை இனிஷியேட் பண்ணோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ட்ரோன் போயிடுச்சு. எனக்கு ஒரே டென்ஷனு. சரி, அதனால தான் நேற்று சரியாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஸோ எல்லோரும் வந்து சொன்னாங்க, பரவாயில்ல மறுபடியும் போகலாம் ஒன்று அடுத்த வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து டெல்லியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு போக போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு சென்னை போகிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சூப்பராக டெல்லியை நம்ம நேற்றுல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நேற்று நம்ம வியட்நாம்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ சென்னைக்கு போகிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வருங்க, இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த இது இருக்குது. ஏன்னா டிக்கெட் இருக்குது ரிட்டனுக்கு நமக்கு. நான் கடைசிக்கு எங்கேருந்து வரணும் அதை போட்டு வச்சுருக்கேன். அதனால் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அதை பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், நிறைய நம்ம வந்து பெரிய பெரிய ட்ரிப்லாம் போக போகிறோம். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து சென்னைக்கு போகிறது அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆஹா, இதுதான் நம்ம போக போகிற ஃப்ளைட்டா? இல்லை இல்லை, கீழே இறக்கி விட்றாங்க. இங்கே பாருங்கள், இண்டிகோவுக்கும் தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. ஓ, பஸ்ஸில் ஏறி போகணும். இங்கே பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட் கிட்ட போய் விட்றாங்க. காலை சூரியன். கோ ஏர், இந்த கோ ஏர் ஃப்ளைட்டு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க நஷ்டத்தில். மொத்த ஃப்ளைட்டு இங்கே தான் நிறுத்திருக்காங்க போல இருக்கு. எந்த ஃப்ளைட்லேயும் வந்து முக்காசு ஃப்ளைட்டில் இன்ஜினே இல்லைங்க, எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க. குடும்பம் தான்
இண்டிகோ வந்து ஆதிக்கம்னா இண்டிகோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்க. ஸ்பைஸ் ஜெட்டு கூட அதே நிலைமை தான், அதுலேயும் வந்து இன்ஜின்லாம் இல்லை கொடுமையே. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நம்ம போக வேண்டிய ஃப்ளைட்டு. அழகாக இது ஓப்பனாக போய் இறங்குறது சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஃப்ளைட்டை பார்த்துட்டே போகலாம் கிட்ட. சென்னையுடைய அழகு வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. கடலுக்கு மேலே வந்துட்டோம். இதுக்கு டெல்லியிலேருந்து கடல் வழியாக வரான் தெரியல, ஒரு யூட்டர் அடித்து வந்துட்டுருக்கான். அங்கே பாருங்கள் மெரினா பீச் வேறு லெவலில் இருக்குது. கிரிக்கெட் ஸ்டேடியம் எவ்வளோ வசதி சென்னையில். இந்த சென்னை வசதி எந்த ஊர்லேயும் வராதுங்க. பெங்களூரு ஹைதராபாத் எதுவுமே, மெட்ரோ ட்ரெயின், நார்மல் ட்ரெயின், பஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. அது இல்லாமல் வந்து சென்னையை சுற்றி வந்து சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க மெட்ரோ ட்ரெயினை, வேறு லெவலில் இருக்குது. 1000 தான் இருந்தாலும் சென்னை சென்னை தான். என்ன அழகு பாருங்கள் பூவம். இந்த பூவம் மட்டும் அழகாக சூப்பராக போட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் போட் மட்டும் ஆகிட்டிருந்தால் சென்னை வேறு லெவலில் இருக்கும். அழகாக இருக்குது, பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் அழகாக டீசெண்டாக இருக்கு இல்லையா. வந்துவிட்டோம் சென்னை. சென்னை மண்ணில் கத்திப்பாறை ஜங்ஷன் சூப்பராக இருக்குங்க. சென்னை மண்ணில் ஃப்ளைட்டு இறங்கிடுச்சு. மூட் அவுட்டாக இருந்தாலும் சென்னை மண்ணை பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு பூஸ்ட் வந்துடுச்சு. சொந்த மண்ணில் வந்து இறங்கிட்டோம் இல்லையா. ஓ சேஃப் லேண்டிங், சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை. நல்லபடியா வந்து இறங்கியாச்சு. இன்ஜின் சவுண்ட் ரொம்ப கொடுமையா இருக்கு.
கொச்சி லேண்டிங். ஓகே மக்களே, ரொம்ப நன்றி, விடமாட்டோம். மறுபடியும் நம்ம வந்து உச்சத்தை முடிக்காமல் அடுத்தது எல்லா டீட்டெயிலும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அடுத்த மிச்சருக்கு கண்ட்ரிலாம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் நிறைய வந்து நிறைய ட்ரிப் போகிறோம். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. பாய்.